தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய தெம்பு தரும் ஆண்டாக இருக்க உள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இத்தனை நாட்களாக அலைச்சல்கள், கடுமையான வேலை, போதிய வருமானம் இல்லாமல் தவிப்பு, திருமணம் தள்ளிப்போவது, கடன் தொல்லைகள், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் துவண்டு போயிருந்த உங்கள் ராசியினருக்கு நல்ல விஷயங்களை வழங்கும் ஆண்டாக இந்த 2021 ஆண்டு உள்ளது. உங்கள் ராசிக்கு 7 இடத்திற்கும் 8 இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 7 இடத்தில் ஆட்சியில் இருக்கின்றார். குரு பகவான் 7 இடத்தில் ஏப்ரல் வரையிலும், பின்னர் அதிசாரமாக 8 இடத்திற்கும் செல்கின்றார். பின்னர் செப்டம்பர் மாதம் 7 இடத்திற்கு வக்ரகதியில் வருகின்றார். இறுதியாக 8 இடத்திற்கு நவம்பர் மாதம் பெயர்ச்சி அடைகின்றார். ராகு பகவான் 11 இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலும் இருக்க உள்ளனர். இதில் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகியோர் இந்த ஆண்டு முழுக்க நன்மைகளை உங்கள் ராசியினருக்கு அளிக்க உள்ளனர். குரு பகவான் இந்த ஆண்டின் பாதிக்கு மேலான காலத்திற்கு நன்மைகளை வழங்க உள்ளார். இந்த ஆண்டின் ஹைலைட்டாக திருமணம் நடைபெறுவது, புதிய சொத்து சேர்வது, படிப்பில் தேர்ச்சி கிடைப்பது, விரும்பிய பணியிட மாற்றம் அமைவது, ஊதிய உயர்வு ஏற்படுவது, நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பது உள்ளிட்டவை அமையும். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கின்றார். இதனால் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். செய்கின்ற வேலையில் நல்லதொரு வருமானம் ஏற்படும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர். விரும்பிய பணியிட மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் முதலியவை உண்டாகி மகிழ்ச்சி அளிக்கும். இதுவரை தொழிலில் இருந்து வந்த தொல்லைகள் தீரும். பண வரவு திருப்தியாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல அழகிய குழந்தைகள் பிறக்கும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும். உங்களுடைய உயர்கல்வியில் நல்லதொரு ஏற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். உங்கள் சொந்தங்களுடன் இருந்து வந்த சண்டைகள் முதலியவை முடிவிற்கு வரும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். கணவன் மனைவி உறவு நிலை நன்றாக இருக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். புதுமண தம்பதிகள் போல உங்கள் துணையுடன் இணைந்து உலா வருவீர்கள். ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய சொத்துக்களை வாங்கும் பொழுது பலமுறை அந்த சொத்தினை பரிசோதித்து வாங்கவும். தாயுடன் வீண் மோதல் போக்கினை தவிர்க்கவும். படிக்கின்ற விஷயங்களை ஒரு முறைக்கு பலமுறை எழுதி பார்க்கவும். புதிய வீடு, மனை, நிலம் வாங்கும் பொழுது பத்திரம் உள்ளிட்ட விஷயங்களை ஆய்வு செய்த பின் வாங்கவும். குடும்ப விஷயங்கள் மகிழ்ச்சி அளிக்கும். பேச்சில் இனிமை தெரியும். பேசியே காரியம் சாதிப்பீர்கள். இந்த ஆண்டு முழுக்க பண வரவு, திருமணம், குழந்தை பாக்கியம் என மகிழ்ச்சியாகவே செல்லும். ஆக மொத்தம் உங்கள் கடகராசிக்கு 100%க்கு 90% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சக்தி வழிபாட்டினையும் திருப்பதி ஏழுமலையானையும் வணங்கவும். குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சிகளை வாரி வழங்கும். செய்திகளை உடனுக்குடன் படிக்க tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். மேலும் நம்முடைய சமூக வலைதள பக்கங்களை பின்பற்றி நம்முடைய சேனலுக்கும் வலைதளத்திற்கும் உங்கள் ஆதரவினை வழங்கவும். நன்றி. Subscribe, like, comment, and share.